வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் அபரிதமான லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர். தண்ணீரிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்பருத்தி பூ, அதன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர். இதை வைத்து நம்ம எப்படி செல்வ கடாச்சத்தை ஏற்படுத்துவது என்பதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இதை செய்யக்கூடிய நாள் கிழமை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் 3-6 நீங்க இதை செய்யலாம். இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா முறையா ஸ்நானம் பண்ணிருக்கணும், தலை குளிச்சிருக்கணும். குளிச்சுட்டு ஒரு நெய் விளக்கு பக்கத்தில் ஏற்றிக்குங்க. ஏற்றிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இப்போ கிடைத்திருக்கிற பூ வந்து செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ உள்ள பூவை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு பித்தளையோ இல்லை செம்பு பாத்திரத்துலேயோ இல்லை வெள்ளி பாத்திரத்துலேயோ நீங்கள் தண்ணீர் விட்டு இதை நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தோட சேர்த்து கொஞ்சம் இதை வைத்து நிரப்ப வேண்டும். நிரம்பிய பிறகு திரும்ப எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வச்சுட்டு இந்த விளக்குக்கு நேராக மகாலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிதளவு விபூதி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 108 நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓம் சிவாய வஷிய, 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 ஓம் சிவாய வஷிய அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 108 இந்த விபூதியை வந்து நீங்கள் போடலாம். இந்த விபூதிக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, குண்டு மல்லியை நீங்கள் போடலாம். 108 முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தண்ணீரை வந்து நீங்கள் நான் சொன்ன டைமுக்குள்ளே குடித்துடுங்க. இதே வந்து மல்லிகை பூவாக இருந்ததுன்னா அந்த 108 மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. இதை நீங்கள் செய்வதன் மூலியமாக மகாலட்சுமி கடாட்சம் உடனே ஏற்படும், உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும், பண தேவைகள் பூர்த்தியாகும், மற்றும் உங்களுடைய பணக்குறைகள் எல்லாம் நீங்கும். இது எளிதில் மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.